இப்ப நாம வந்து நாம் நான் யார் நான் எதை மீன் பண்ணது இப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய சாஸ்திரங்கள் இதுலாம் சொல்லும் பொழுது நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்கும். ஆன்மஸ்வரூபம்ங்கிறது வந்து உண்மையிலே எதை மீன் பண்ணும். இப்போ ஆன்மான்னு சொல்லி சொன்னால் நாம் என்னெல்லாமோ ஒரு கற்பனையை வச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னு சொல்லும்போது பிரஜானம் பிரம்மம் பிரஜை வடிவில் இருக்குது. நம்ம ஆன்மாங்கிறது வந்து ஆன்மா பிரம்மம் இது எல்லாமே பிரஜையினுடைய வடிவில் இருக்குது. பிரஜைன்னு சொன்னால் கான்சியஸ்னஸ் ஒரு உணர்ச்சி உணரக்கூடிய ஒரு தன்மையில். இப்போ உதாரணமாக ஒரு பொருளை பார்க்கும் ஏதோ ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னால் இப்போ நாம் அதை பார்த்தா தான் அதை வந்து நமக்கு வந்து இருக்கிறது தெரியும். நாம் பார்க்கணும், பார்த்தா தான் அது இருக்கிறது தெரியும். ஒரு பொருள் இருப்பு தன்மையை காட்டுறதுக்கு இன்னொரு பொருள் நாமோடைய இன்னொருடைய உதவியோட தான் அது இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அது நமக்கு எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகள் வந்து அது இருக்கிறத அதுவே காட்டிக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு கையில் ஒரு அடிபட்டு ஒரு வலி இருக்குன்னு சொன்னால் அந்த வலி இருக்கிறத வந்து நாம் அடுத்தவங்க வச்சு பார்க்கறது தான் கஷ்டம், அடுத்தவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க சார், நமக்கு அது தெரியும். அந்த வலியை அது தன்னைத்தானே காட்டிக்கும். தன்னுடைய இருப்புத்தன்மையை தன்னைத்தானே காட்டிக்கிறது தான் வந்து கான்சியஸ்னஸ்ன்னு நம்ம சொன்னோம். அந்த இருப்புத்தன்மையை காட்டுற தன்மை வந்து பிரஜை சொல்லி நம்முடைய சாஸ்திரங்களை சொல்லுது. இந்த ஆன்மா பிரம்மங்கிறதெல்லாம் வந்து இந்த பிரஜை பிரஜா வடிவத்தில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ உண்மையிலே அந்த பிரஜை இப்போ நம்முடைய நமக்கு எல்லாருக்குமே கான்சியஸ்னஸ் இருக்குது. ஆனால் என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னால் இந்த ஆன்மாவை அறியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிடவே முடியாது, அதை ஃபீல் பண்ணவே முடியாது. நாம் எதையாவது ஃபீல் பண்ணோன்னு சொன்னால் நம்ம ஃபீல் பண்ணுறது ஆன்மா இல்லை, நாம் அறிகிறது ஆன்மா இல்லை. ஆன்மா எப்போவுமே அறியப்படும் பொருளாக வர்றதே இல்லை, அதுவும் அறியும் பொருளாக சப்ஜெக்டாக தான் இருக்கிறதே, அது ஒரு காலமாக ஆப்ஜெக்டாக இருக்கிறது இல்லைங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. இப்போ நமக்கு எத்தனை விதமான உணர்ச்சிகள் வரும். இப்போ உதாரணமா இதுல ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நெருப்பு நம்ம தொடுறோம், தொட்டோம்னா நமக்கு சூடா இருக்கு. நம்ம ஒரு ஐஸ் வாட்டர் நம்ம தொடுறோம், கூலா இருக்கு. இப்போ நம்ம வந்து உஷ்ணத்தையும் அறிகிறோம், குளிர்ச்சியும் அறிகிறோம். நெருப்பு சூடாக இருக்குன்னு நேர்றோம், ஐஸ் வாட்டர் கூலாக இருக்குன்னு சொல்லிடுறோம். உண்மையில் நம்ம எதை தெரிஞ்சுக்கிட்டோம், நெருப்பு தெரிஞ்சுக்கிட்டோமா அல்லது ஐஸ் வாட்டர் தெரிஞ்சுக்கிட்டோமா? உண்மையிலே நினைக்கிறோம்னா அந்த நெருப்பையும் நம்மளால் தெரிய முடியாது, ஐஸ் வாட்டரையும் தெரிய முடியாது. அந்த நெருப்பு நம்ம கையில் என்ன உணர்ச்சியை ஏற்படுத்துதோ அந்த உணர்ச்சியை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து அந்த ஐஸ் வாட்டர் நம்ம கையில் என்ன உணர்ச்சியை கிரியேட் பண்ணிச்சோ அந்த உணர்ச்சி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சமயத்தில் வந்து அந்த நெருப்பு வந்து நம்ம கையில் வந்து உஷ்ணத்தை கிரியேட் பண்ணுது, இன்னொரு சமயத்தில் அந்த ஐஸ் வாட்டர் வந்து கையில் குளிர்ச்சியை கிரியேட் பண்ணுது. இப்போ அந்த கையில் ஏற்படக்கூடிய உணர்ச்சியை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒழிய நெருப்பையும் அந்த ஐஸ் வாட்டரையும் நமக்கு தெரியவே தெரியுது. அது நம்ம கையில் இருக்கிற உணர்ச்சி அது காரணமாக இருக்கலாம். ஆனால் நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம கையில் இருக்கக்கூடிய உணர்ச்சி மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த உணர்ச்சி நம்ம ஃபீல் பண்ணுறோம், நம்ம ஃபீல் பண்ணாத ஒன்றும் சொல்லலாம், ஃபீல் பண்ணுறது தெரியும். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறார், ஐயா உங்கள் கையினுடைய தன்மை என்னன்னு கேட்குறாருன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், அது சூடாக இருக்குன்னு சொல்லுவோமா அல்லது கூலாக இருக்குன்னு சொல்லுவோமா? அது கூலாகவும் இருந்தது சூடாகவும் இருந்தது, ஒரு நேரத்தில் சூடாக இருந்தது ஒரு நேரத்தில் கூலாக இருந்தது. அது உண்மையான தன்மை என்னன்னு சொல்லி சொன்னால் அது ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கும். ஒரு நேரத்தில் அந்த ஆதாரமான தன்மை தான் அதை தான் வந்து சொன்னால் ஒரு சென்சிட்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம், ஒரு உணர்வு தன்மை. அந்த உணர்வு தன்மை தான் வந்து ஒரு நேரத்தில் வந்து உஷ்ணமாக வெளிப்பட்டது, ஒரு நேரத்தில் குளிர்ச்சியாக வெளிப்பட்டது.
அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த உணர்வு தன்மை தான் வந்து உண்மையான கான்சியஸ்னஸ்ங்கிறது அதுதான், உண்மையான உணர்ச்சிங்கிறது அதுதான். அதுதான் வந்து என்னன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமாக அது தன்னையுடைய தோற்றத்தை காட்டிடும். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்முடைய மனோரீதியான உணர்ச்சிக்கும் நம்முடைய உடல் ரீதியான உணர்ச்சிக்கும் நம்முடைய இந்த ஆன்மா தான் காரணம், நம்முடைய பிரஜை தான் காரணம்னு சொல்லி இதுதான் சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த பிரஜை வடிவில் தான் அதாவது சித்த அம்சம்ன்ட்டு அதுக்கு பேர். அந்த சித்த அம்சம்தான் வந்து நம்முடைய ஆன்மா. அந்த ஆன்மா வந்து சித் ஸ்வரூபமாக இருக்குது, பிரஜை வடிவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் என்னென்னா அதை நம்ம வந்து யாருமே தெரிஞ்சுக்கிட முடியாது. அதுதான் சப்ஜெக்ட் இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த பிரஜை வந்து எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அது எக்ஸ்ப்ரெஷன் ஆகும் பொழுது அதுவே எக்ஸ்ப்ரெஷன் ஆகுது. அந்த எக்ஸ்ப்ரெஷனை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதே தான் என்ன சொன்னால் நம்முடைய நாம்ங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக அது தன்னை காட்டிட்டு தான். இப்போ நாம் இருக்கிறது நமக்கு தெரியுது, நாம் இருக்கிறத நமக்கு தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அங்கே ஒரு அனுபவமாக தெரியுது. அந்த அனுபவங்கிறது கூட என்னென்னு சொல்லி சொன்னால் தற்காலிகமாக வந்துட்டு வந்துட்டு போகிறோம். இப்போ உண்மையிலே நமக்கு இந்த நான்கிறது ஒரு அனுபவமாக நமக்கு தெரிஞ்சாலுமே கூட அதுவும் வந்து வந்து போகிற அனுபவம் தான். ஆனால் வந்து வந்து போகிற அனுபவத்துக்கு ஆதாரமாக கூடிய இந்த சித்தம்சங்கிறது அது அதுக்கும் ஆதாரமாக இருக்கிறோம். வந்து வந்து போகக்கூடிய நான்கிறதுக்கும் ஆதாரமாக அந்த சித்தம்சம் வந்துட்டு இருக்கு. அந்த சித்தம்சம் வந்து தன்னை நான்கே ஒன்றும் சொல்ல போகிறது. ஏன்னா அது வந்து அது எப்படி இருக்குன்னு சொல்லி அது அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு எக்ஸ்பிரஷன் அது கிடையாது. அதுக்கு அது எல்லா எக்ஸ்பிரஷனும் அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான். ஒழிய அந்த சித்தம்சம் அம்சத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி எக்ஸ்பிரஷன் கிடையாது. எல்லா எக்ஸ்பிரஷனுக்கும் அதுதான் காரணம். ஆனால் அதுக்குன்னு சொல்லி இதுதான் பிரத்யேகமான எக்ஸ்பிரஷன். நம்முடைய ஆன்மாவுக்கு நான் சொல்லி எப்பவுமே சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து இருக்கிறதுலே நமக்கு வந்து நான்கிறது ஒரு பிரதானமாக தெரிகிறது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் எப்பவுமே வந்து நம்மளை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாமே நம்ம அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை முன்னிலைப்படுத்தி அறிகிற மாதிரி நம்முடைய ஒரு மைண்ட் செட்டப், நம்முடைய தாட்டினுடைய அமைப்பு, நம்முடைய சிந்தனையினுடைய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால நாம் அதை பிரதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறனால அதுதான் வந்து சப்ஜெக்டுங்கிற மாதிரியே நம்ம அதை மீன் பண்ணிகிட்ருக்கிறோம். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் இது எல்லாமே நமக்கு ஒரு தாட் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த நான்கிற உணர்வே இருக்கும். உதாரணம் பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நான்கிறது வந்து நல்லா தூங்கும்போது நம்மளுக்கு இந்த நான்கிறதே இருக்காது, பிடிச்சிருக்கும்போது நான்கிறது இருக்கும். அதே மாதிரி நம்ம தூங்கும்போது கனவு வருது, கனவுலே நான்கு. இப்போ நம்ம நனவு நிலையிலையும் கனவு நிலையிலையும் எது காமனாக இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய தாட்டுங்கிற ஒன்று தான் காமனாக இருக்குது. இந்த தாட்டுங்கிற அம்சம் வந்து எப்போவுமே ரெண்டு ரெண்டாக பிரித்து தான் காணும். ஏன்னா அது வந்து பிரித்து காட்டினா தான் எதையுமே நம்ம ஃபீல் பண்ண முடியும். உதாரணமாக இப்போ வந்து ஒரு பிளாக் போர்டு இருக்கு, அந்த பிளாக் போர்டில் வந்து நம்ம வந்து கருப்பு பெயிண்டில் ஏதாவது எழுதுனா நமக்கு புரியுமா? புரியாது. அப்போ அதில் வந்து நம்ம ஒயிட் சாக் பீஸில் எழுதணும்னு சொன்னால் ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு வேறுபடுத்தி காட்டக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் வந்து எதையாவது ஒன்று டிஃபைன் பண்ணணும்னு பண்ணணும்னாலே அதை டிவைட் பண்ணி டிஃபைன் பண்ணி அதை வந்து துண்டு துண்டு ஆக்கினா தான், அதை தனிப்படுத்தினா அதை தனிமைப்படுத்தினா மட்டும்தான் அதை வந்து டிஃபைன் பண்ணவே முடியும். டிவைட் பண்ணால் தான் அந்த டிவைட் பண்ணுறது தான் அதை டிஃபைன் பண்ணுறதுனாலே டிவைட் பண்ணுற மாதிரி. டிவைட் பண்ணாமல் எதையுமே டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனால் ஒன்று வந்து எல்லாத்தையுமே தனியை தனிமைப்படுத்தி வித்தியாசப்படுத்தி காட்டி தான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இப்போ உதாரணமாக நான் ஒருத்தரை பார்க்குறேன், அது என்னுடைய நண்பர்னு சொல்கிறேன், இது என் நான்னு சொல்கிறேன். இது ரெண்டு பேரையும் காட்டுறதுக்கு வந்து ரெண்டு தாட்டு கிடையாது. என்னை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, என்னுடைய நண்பரை காட்டுறதுக்கு ஒரு தாட்டுன்னு கிடையாது. ஒரே தாட்டு தான் வந்து என்னையும் காட்டுது, என்னுடைய நண்பரையும் காட்டுது. அப்போ ஒரு தாட் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு தாட்டு தான் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். நமக்கு ஃபீல் பண்ணக்கூடிய தாட்டில் ஒரே டைமில் ரெண்டு அம்சம் இருந்துகிட்டே இருக்குது. நான்ன்ற ஒரு அம்சம் இருக்குது, நான் காண்பவன், நான் யாரை பார்க்குறேன்னு அது காணப்படும் பொருள்ங்கிற மாதிரி ஒரு ரெண்டு அம்சம் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் கனவுலேயும் அதே மாதிரி தான். கனவுலேயும் எப்போவுமே நான்கிற உணர்வு இருக்கும், நான் யாரோடலாம் தொடர்பு கொள்கிறோமோ அந்த அம்சமாக அதில் இருக்கும். உண்மையில் அங்கே வந்து ரெண்டு கனவு ஓடலை, ஒரே நேரத்தில் ஒரு கனவு தான் ஓடுது. கனவுங்கிறதும் தாட்டு மாதிரி ஒரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக ஓடிக்கிட்டு. இப்போ நம்ம வந்து நமக்கு இப்போ ஏற்படக்கூடிய தாட்டுன்னு சொல்லுவோம், தூங்கும் போது ஏற்படக்கூடிய தாட்டுங்கிறது கனவுன்னு சொல்லுவோம். அது ஒரு கைண்ட் ஆஃப் தாட்டு தான். அந்த தாட்டுமே என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு தாட்லேயுமே ஒரு ஒவ்வொரு கனவுலேயுமே ஒவ்வொரு ஒவ்வொன்று செக்மெண்ட் செக்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு கணந்தோறும் ஒரு தாட்டம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த தாட்டுலேயும் இப்படி ரெட்டை ரெட்டையாக தான் தெரிஞ்சுட்டே இருக்கும். நான்கிற ஒரு அம்சம் இருக்கும், நான் எதோடலாம் தொடர்பு கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு அம்சம் இருக்கும்.
அவன் அந்த தாட்டனுடைய இயக்கம் எப்பவுமே இப்படி ரெட்டையாக காட்டுறதும் அதனுடைய இயல்பு. ரெண்டு ரெண்டாக காட்டாதபடி எந்த தாட்டுமே கிடையாது. நீ எந்த தாட்டோடனாலும் எடுத்து பாருங்க, அந்த ரெட்டை அம்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு அம்சம் மாறிட்டு இருக்கும், இன்னொரு அம்சம் நான் ஏதோ பார்க்குறோமோ அதான் இருக்கும். இப்போ இதில் என்னங்கிற சொன்னால், இந்த நான்கிறது எப்பவுமே நான் எதை பார்க்குறோமோ அதோட ரிலேட்டடான நானாக தான் இருக்கும். நான்னு சொல்லி ஒரு அப்சல்யூட்டாக இருக்கும். நம்ம நினச்சிக்கிறோம் உதாரணமாக, எனக்கு பயம் வருது, எனக்கு கோபம் வருது, எனக்கு வருத்தம் வருதுங்கிற மாதிரி, இப்படி எனக்கு அப்படி ஒன்று ஏற்படுதுங்கிற மாதிரி நான் வேறு, என்னுடைய அனுபவம் வேறேன்னு நினச்சிருக்கேன். உண்மையிலே என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு டைமில் அந்த எந்த அனுபவம் வருதோ அந்த அனுபவத்தோடு சேர்ந்து அனுபவிக்கணும் தான் இருக்கேன். கோபம் ஏற்படும் போது கோபப்படுமோங்கிற ஒரு அனுபவம் தான் இருக்கு. பயம் ஏற்படும் போது பயப்படுமோங்கிற அனுபவம் தான் இருக்கு. அங்கே ரெண்டுன்னிட்டே கிடையாது. அந்த 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 அனுபவத்தில் தான் வந்து நாம் வந்து டிவைட் பண்ணிட்டு அந்த அனுபவத்துக்கு சார்ந்து அனுபவிக்கணுங்கிற மாதிரி எடுத்துக்கணும். உண்மையிலே என்ன தெரியல, ரெண்டையும் பார்த்தோம்னா அந்த அனுபவம் சார்ந்து அனுபவிப்போம் தானே தொழிய அனுபவிப்போம் சார்ந்த அனுபவமே கிடையாது. அனுபவங்கிறது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த அனுபவம் வந்துட்டு இருக்கு. எந்த அனுபவம் வருதோ அந்த அனுபவம் சார்ந்து அனுபவிப்போம் தான் இருக்கான ஒழிய நம்ம அனுபவிப்போம் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். நமக்கு என்ன நினைக்கிறோங்கன்னா, நான்னு சொல்லி ஒரு அம்சம் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரியும், அவருக்கு வந்து பல அனுபவம் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு தோற்றம் தான். ஆனால் உண்மை யதார்த்தம் உண்மை என்னன்னு சொன்னால், ஒரு அனுபவங்கள் ஏற்படுது. அந்த அனுபவங்களை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம்னு சொன்னால், ஒரு ஒரு தாட் ஃபார்மில் தான் அதை ஃபீல் பண்ணுறோம். பயம் பயம் ஏற்படும் பொழுதே அது ஒரு தாட் ஃபார்முக்குள்ளே வரும்பொழுது அதை ரெகனைஸ் பண்ணுறோம். தாட் ஃபார்முக்குள்ள வரலங்கன்னா ரெகனைஷனே இருக்காது. ஒரு பயம் வருது, கோபம் வருது, வருத்தம் வருதுன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டில் வந்து ஏதோ உணர்ச்சி வருது, ஒரு பர்ஸ்ட் ஆஃப் ஃபீலிங் மாதிரி வருது. அதை நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம். தாட் ஃபார்மில் ரெகனைஸ் பண்ணும் பொழுது அனுபவம் அனுபவிக்கணுங்கிற மாதிரி அந்த கிளாஸிஃபை பண்ணி நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், இல்லை எல்லா இதுவுமே வந்து இப்போ உதாரணமாக நம்ம எக்ஸ்டர்னலை பொறுத்தளவில் நான் வேறு, நான் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் வேறேன்னு சொல்லி நம்ம ஒரு பிரித்து பார்த்தா தான் நம்ம தொடர்பு கொள்ளவே முடியும், செயலே சாத்தியம். இப்போ நம்ம முன்னால் சாப்பாடு இருக்குது, நான் வேறு, அந்த சாப்பாடு வேறேன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நான் அந்த சாப்பாடை சாப்பிட முடியும். நான் வேறு அது வேறு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நம்மளால் செயல்படவே முடியாது. இப்போ இதே நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எப்போவுமே நம்ம செயல்படுறதுங்கிறது இப்படி ரெட்டையாக பிரித்து பிரித்தே நம்ம செயல்பட்டு தான் நம்ம பழக்கிறோம். இப்போ இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் நம்ம அந்த பிரிவை வந்து எடுத்துக்கணும். அப்போ என்னென்னு கேட்குறோன்னா, உண்மையில் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் வந்து நமக்கு அந்நியமாக இருக்கிற மாதிரியும், அந்த அனுபவத்திலிருந்து நம்ம விடுபடணுங்கிற மாதிரியும் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நம்ம வந்து, அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு தேவையில்லாத போராட்டத்தை நம்ம கிரியேட் பண்ணிடணும். உண்மையிலே என்னன்னு சொன்னால், அங்கே ஒரு அனுபவம் வருது, வருது மறைஞ்சிருது. இப்போ இதில் என்னன்னு சொன்னால், அது தாட் ஃபார்மை எடுத்து அதை ரெண்டாக ரெகனைஸ் பண்ணுறதுனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இதுலேருந்து எல்லாமே உதாரணமாக, எப்படி நான் அந்த ஒரு பயங்கிறது ஒரு அனுபவமாகும், அதே மாதிரி இந்த பயப்படுபவங்கிறது ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்தினுடைய அம்சமாக தான் அந்த நான்கிற அம்சம் இருக்க ஒழிய உண்மையிலே ஒரு அந்த ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஏதோ ஒரு அனுபவம் வந்துகிட்டு இருக்கு, அந்த அனுபவம் வந்து மாற்றி மாறி வந்துகிட்டு இருக்கு. எப்படி வந்து ஒரு தாட் வந்து ஒவ்வொரு கடந்தோறும் புது புது தாட்டாக வருவோம். ஏன்னா ஒரு தாட் வந்து ஸ்டில் தாட்டாக எந்த தாட்டுமே நிற்காது. நான் ஒரு தாட்டை வந்திருக்கு அந்த போகமாட்டேன்னு அந்த தாட்டு நிற்கிறது இல்லை. ஒவ்வொரு கணத்துக்கும் புது புது தாட்டு தான் வரும். அதனால் அந்த தாட்டில் வந்து எந்த அனுபவம் வந்தாலும் அது புதுசாக தான் இருக்க முடியும். எந்த விதமான ஃபீலிங் வந்தாலும் அது புதுசாக தான் இருக்க முடியும். ஆனால் அதனால என்னன்னு சொன்னால், இந்த நான்கிற உணர்வுமே வந்து அந்த தாட்டால் உருவாக்கப்பட்டது எல்லாமே புதுசு புதுசாக தான் இருக்குது. அந்த தாட்டில் வந்து எந்த அந்த அனுபவம் வருதோ அந்த அனுபவம் சார்ந்த ஒரு அனுபவிப்போமே கிரியேட் பண்ணுற மாதிரி புதுசு புதுசாகவே கிரியேட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எப்படி தாட்டு வந்துட்டு தானாகவே வந்துட்டு போயிருதோ அதே மாதிரி இந்த அனுபவமும் வந்து வந்து போயிட்டே தான் இருக்குது. எந்த அனுபவமே கான்ஸ்டண்ட்டாக கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், அங்கே ஒரு பெர்மனன்ஸி ஏதோ ஒருத்தர் பெர்மனண்ட்டாக ஒருத்தர் இருக்கிற மாதிரி நம்மளறியாமே ஒரு கற்பிதம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மெமரி பேட்டர்ன் தான் அதுக்கு ஒரு காரணம். இப்போ நம்ம மெமரி வந்து ரொம்ப காலமாக நம்ம ஒரே நினைவுகளோடு இருந்துகிட்டு இருக்கோம். அந்த நினைவுகளை வச்சுக்கிட்டு தான் நமக்கு வந்து நமக்கு ஒரு லிங்க் கொடுக்குது. நம்ம சிறு வயசில் இருந்த நாமும் இப்போ இருக்கிற நாமும் ஒரே ஆள் தான், நேற்று இருந்த நாமும் இன்றைக்கி இருந்த நாமும் ஒரே ஆள் தான்ங்கிற மாதிரி ஒரு லிங்க். அதுதான் அந்த மெமரி தான் நம்ம கொடுத்துருக்கு. அந்த மெமரிங்கிறது வந்து நமக்கு ஸ்டோர்ட் அப் மெமரி தான், ஸ்டோர்ட் அப் நாலேஜ் தான், இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து என்னன்னு சொன்னால்,
நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்ங்கிறது வந்து அந்த புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் என்னங்கன்னா ஏற்கனவே உள்ளதும் இப்போ உள்ளதும் ஒன்று தான் லிங்க் இருக்கிறதுனால நம்ம ஏதோ வகையில் நம்ம ஒரு கான்ஸ்டண்டாக ஒருத்தர் இருக்கிற மாதிரியும் அவருக்கு ஏதோ ஒன்று பெருமனை ஏதோ ஒன்று மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற மாதிரியும் ஒரு தேவையில்லாத குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்து. ஆனால் உண்மையில் என்னன்னு சொன்னால் எல்லா அனுபவங்களுமே வந்து வந்து தானாகவே போகுது. அதே மாதிரி இந்த நான்கிற அனுபவமே கூட உண்மையில் அனுபவிப்போங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அந்த நான்கிறது கூட ஒரு அனுபவம் தான், அனுபவிப்போங்கிறது கூட ஒரு அனுபவம் தான். ஆக்சுவலாக உண்மையில் நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக ஏற்படக்கூடியது ஒரு அனுபவம் வந்து அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் மாறுற மாதிரி இந்த அனுபவிப்போங்கிறதும் மாறி போயிட்டே தான் இருக்கும். அதனால் இங்கே வந்து ஏதோ பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்று இருக்குங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது வந்து என்னன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக நமக்கு வந்து இந்த காமல் நீரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, நல்ல வெயில், ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி தெரியும். அப்போ நம்ம என்ன சொன்னால் நம்ம காரை நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அதை தண்ணி கட்டி கிடக்குள்ள மழை பெஞ்சிருக்கும் போல கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி போவோம்னு சொல்லி பக்கத்தில் போனோம்னா தண்ணி காணாமல் போயிடும். அப்போ தான் நமக்கு வந்து காணல் நீர்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நீங்கள் அது காணல் நீர் கண்டுபிடிச்சிட்டதுனால அந்த காணல் நீர் மறைஞ்சி போயிருமான்னு தான் போகாது. நீங்கள் அதுக்கப்புறம் போனாலும் அதே மாதிரி காணல் நீர் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் நமக்கு என்னன்னு சொன்னால் அதை பற்றி ஒரு ஐடியா நமக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம அதுக்கு இது இப்படி தான் இருக்கும், அதனுடைய தோற்றம் இப்படி தான் இருக்கு, நம்ம அதை நம்ம ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால் இந்த நான்கிறது வந்து நமக்கு நிதர்சனமாக நமக்கு இருக்கிற மாதிரி தான் தோணும். காரணம் பெர்மனண்ட்டாக ஒன்று நம்ம நிரந்தரமாக நம்ம ஒரு ஆள் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணியாது தோட்டம், அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி தான். ஆனால் உண்மையில இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கே பெர்மனண்ட்டாக அப்படி ஒன்றும் கிடையாது. இது இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் தோணும் உண்மையில் அப்படி கிடையாதுங்கிறத மட்டும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போகும். அதனால் இது வந்து என்னன்னு சொன்னால் இந்த நான்கிற உணர்வுகள் வந்து இப்போ உதாரணம் நமக்கு இங்கே நம்ம ஒரு ஃபிசிக்கலாக பொறுத்தளவுல நான்கிறது நம்மளுடைய ஒரு இயக்கம் நம்முடைய தன்மைங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டால் தான் நம்ம செயலுக்கே சாத்தியம். ஃபிசிக்கலாக ஒருத்தரங்க இல்லைன்னு நம்ம முடிவு பெறக்கூடாது. ஃபிசிக்கலாக ஒருத்தர் இருக்க தான் செய்யணும். நாம் இருந்து தான் நம்ம எல்லா காரியங்களையும் பண்ணுறோம். அப்போ ஃபிசிக்கலாக நம்ம அப்ளோ நம்ம எடுத்துக்கிட்டு தான் செய்யணும். இப்போ இதே இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் ஒருத்தர் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி எடுக்கும் பொழுது சைக்கலாஜிக்கலாக நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், சில இதில் அடையணும், சில இதை விடணும்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துடும். ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட்டாக தேவையே கிடையாது. அதனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம என்னன்னு சொன்னால் இந்த நான் என்னங்கிறத நமக்கு நாமளே புரிஞ்சுக்கணும். அப்போ நான்கிறது வந்து எப்படி எல்லா அனுபவங்களும் வந்துட்டு போதோ அதே மாதிரி இந்த நான்கிற ஒரு அனுபவம் தானாகவே வந்துட்டு போகுது. அதை ரிலே பண்ணி நம்ம எந்த செயலும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான்கிறதே ஒன்றும் இல்லைங்கும் போது எல்லாமே வந்துட்டு போகிற மாதிரி அதை வந்துட்டு போகுது அவ்வளோதான். அதை ரிலே பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு அதை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால் எல்லாமே வருது, எல்லாமே போகுது அவ்வளோ. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் அது வந்து எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான். எப்படி எல்லா ரியாக்ஷனும் வந்து ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ரியாக்ஷன் ஏற்படுதோ அதே மாதிரி இந்த ரியாக்ஷனில் ஒரு ரியாக்ஷன் தான் நான்கிற ஒரு அம்சம். நான்கிறது வந்து உண்மையிலே அப்படி ஒரு பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. ஒரு ரியாக்ஷன் ஒரு சூழ்நிலைக்கு வருது, நம்ம ஃபீல் பண்ண தான் செய்கிறோம். நான்கிறது எனக்கு ஃபீல் பண்ண முடியலையான முடியுது. எல்லாருமே நான்கிற உணர்வு இருக்க தான் செய்யுது. நான்கிற உணர்வு இல்லாமல் யாருமே இல்லை. ஆனால் அந்த ரிலே அந்த உணர்வை ரிலே பண்ணி சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து எதையாவது அடையணும், இந்த நான்கிறது எப்போ மாதிரி எதையாவது ஒன்று அடையணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது தான் என்னென்ன விஷயம்னா அதுக்குள்ளே ஒரு அந்த அனுபவம் அனுபவிப்போங்கிறதுக்கு இடையில ஒரு கிளாஷ் அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏற்பட்டு ஒரு சுய முரண்பாடு ஏற்படும். அவர் சைக்கலாஜிக்கலாக வந்து என்னென்னு விஷயம்னா அங்கே எல்லாமே ஒரு ஒரு தானாக ஏற்படக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு ரியாக்ஷன் மாதிரி வந்து வந்து போகுதுங்கிற அதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு விஷயம்னா அங்கே நம்ம எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு இல்லை. எதையாவது ஒன்றை வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்றை விடணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா எல்லாமே அது மாட்டு மூவ்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கு, ஒரு ஃப்ளோயிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. அது தானாகவே வந்து தானாகவே போகக்கூடிய ஒரு ஃப்ளோயிங் இருக்கும் பொழுது இங்கே மாற்றம் நாமளாக மாற்றணுங்கிற அவசியம்னா அதுவாகவே மாறிட்டு அது பெர்மனண்ட்டாக ஒன்றுமே இல்லாத இடத்துல நம்ம மாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது வந்து என்னென்னா நாமளாக தான் கற்பிதம் பண்ணிக்கிடும். நமக்கு என்ன ஒன்று அடையணும், எதையோ விடணும், எதையோ பிடிச்சிக்கிடணும்னு சொல்லி நாமளும் ஒரு கற்பிதத்தினால தான் ஒரு போராட்டமே ஏற்பட்டுட்டு இருக்குது. இப்போ சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து நம்ம எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அதுதான் முக்கியம். அதுக்கு இந்த நான்களுடைய
எப்படி தோன்றது எப்படி மறையுதுங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது